பொறியியல் படிப்புகளுக்கான ரேண்டம் எண் தரவரிசை ஜூன் 12 தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை இணைகிறான் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், பட்டியலில் வெளியாகக்கூடிய முக்கிய தேதிகள் என்னென்ன? தேவப்பிரியன், இன்று 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகின. காலை 9:30 மணிக்கு இந்த தேர்வு முடிவுகள் வெளியாகக்கூடிய நிலையில பொறியியல் படிப்புக்கு மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பை, அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு 2024 ஆண்டுக்கான கால அட்டவணையை அந்த வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று முதல் அடுத்த மாதம் ஜூன் மாதம் 6 தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். ஒரு மாதம் வந்து அவகாசம் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக இன்று இணையதளம் வாயிலாக இந்த விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பங்களை நிரப்பி விண்ணப்பங்களை சமர்ப்பித்த அடுத்த மாதம் ஜூன் மாதம் 6 தேதி வரை இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கலாம். அதே போல அசல் சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டிய இறுதி நாள் என்பது 12 ஜூன் 2024 நாள். அதே போல ரேண்டம் மென்னு சொல்லக்கூடிய ரேண்டம் மென் வந்து அடுத்த மாதம் ஜூன் மாதம் 12 தேதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விண்ணப்பித்த அந்த மாணவ மாணவிகளுக்கு ரேண்டம் மென் ஜூன் 12 தேதி ஒதுக்கீடு செய்யப்படும். குறிப்பாக சேவை மையம் வாயிலாகவும் சான்றிதழ்கள் சரிபார்க்கும் நாள் என்பது 13 தேதி ஜூன் முதல் 30 தேதி ஜூன் வரை இணையதளம் வாயிலாக இந்த பதிவேற்றம் செய்யக்கூடிய சான்றிதழ் அனைத்தையும் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் சொல்லுவாங்க. 13th ஜூன்ல இருந்து 30th ஜூன் வரை, 13 தேதி ஜூன் முதல் 30 தேதி ஜூன் வரை சர்டிபிகேஷன் வெரிபிகேஷன் என்பது ஆன்லைன் வாயிலாக செய்யப்படும். அதே போல தரவரிசை பட்டியல் என்பது ஜூலை மாதம் 10 தேதி வெளியிடப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மிக முக்கியமாக தரவரிசை பட்டியல் அப்படிங்கிறது ஜூலை 10 தேதி வெளியிடப்படும். அதே போல சேவை மையம் வாயிலாக குறித்திருந்தா அதை நிறைவேற்றக்கூடிய வகையில ஜூன் 11 தேதியிலிருந்து அதாவது ஜூலை 11 தேதியிலிருந்து ஜூலை 20 தேதி வரை அதுல ஏதாவது கிளாரிபிகேஷன் வெரிபிகேஷன் அதை மாணவர்கள் செய்து கொள்ளலாம். அரசு பள்ளிகளில் பயின்ற சிறப்பு இடஒதுக்கீடு பிரிவுகளுக்கு கலந்தாய்வு என்பது அட்டவணைக்கு பின்பு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த கவுன்சிலிங் டேட்டை வந்து இன்னும் அவங்க அறிவிக்கல. அதை வந்து ஏஐசிடியுடைய அட்டவணைக்கு ஏற்ப அதற்கு பிறகு அரசு முடிவு செய்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் இந்த கவுன்சிலிங் டேட்டை அறிவிக்க இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மாணவர்கள் இன்று முதல் வரக்கூடிய ஜூன் 6 தேதி வரை தங்களுடைய பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பொறியியல் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். அதே போல 12 தேதி ரேண்டம் எண் ஒதுக்கீடு செய்யப்படுறாங்க. தரவரிசை பட்டியல் 10-7 அதாவது ஜூலை 10 தேதி வெளியிடப்படுகிறது. கவுன்சிலிங் டேட் இன்னும் ஏஐசிடியுடைய அறிவிப்பு அப்புறம் அந்த கவுன்சிலிங் டேட் வெளியிடப்பட இருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. அபினேஷ்.